குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்கல எவ்ரி வீக் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பாக்குறோம் இல்ல சண்டே கிளாஸ்னால ஓகே இந்த வீக்கும் நம்மளுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடலாமா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம யாரை தேடணும் கர்த்தரை தேடணும் அவர்கிட்ட பேசிடுவோமா வாங்க ஜெபம் பண்ணலாம் அன்பின் தகப்பனே அப்பா இதோ இந்த காலை வேளையில ஆண்டவரே சுவாமி அப்பா நாங்கள் உங்களுக்கு பாதப்படியில வந்திருக்கிறோம் ராஜா இயேசு சுவாமி நாங்கள் இங்க பாடுகிற பாடல்களும் தகப்பனே நாங்கள் கேட்க போகிற அந்த டிவோஷனையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிங்க சுவாமி அப்பா அந்த பாடல்கள் கேட்டு நாங்கள் நல்லபடியாக அதன்படி நாங்கள் கீழ்ப்படியே தேவரின் கிருபை செய்தருங்க இயேசு சுவாமி அப்ப எந்த நாச மோசமும் எங்களை அண்டாதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே ஆமேன் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கா நம்ம என்ன பண்ணணும் இயேசுபாவை துதிச்சு பாடணும் இல்லையா சோ நம்ம என்ன பண்ணலாம் அவரை பிரேஸ் பண்ணிடலாம் அவர் எப்படி எல்லாம் நம்ம பிரேஸ் பண்ணியிருக்கோம் டான்ஸ் பண்ணி பிரேஸ் பண்ணியிருக்கோம் பாடல் பாடி பிரேஸ் பண்ணியிருக்கோம் இல்ல அவர் செஞ்ச எல்லா நன்மைகளை வச்சு நம்ம பிரேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த மாதிரி ஒரு பிரேசிங் சாங் நம்ம பாத்துடலாமா ரெண்டு பேரும் ஆண்டவரை பிரேஸ் பண்ணாங்க இல்ல ஓகே இன்னொரு சாங் உங்களுக்காக ரெடியா இருக்கு அதுக்காக ரெண்டு பிள்ளைங்க ஆக்ஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த சாங் எதை பத்தி தெரியுமா ஒபீடியன்ஸ பத்தி நம்ம கடவுளுக்கு ஒபீடியண்டா இருந்தோம்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருது பேரண்ட்ஸ்க்கு ஒபீடியண்டா இருந்தோம்னா எவ்வளவு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருதுன்றத பாப்போமா
அழகா பாடினாங்கல்ல. ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம எதை பத்தி படிச்சோம்? கர்த்தருடைய குரலுக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு படிச்சோம் இல்லையா? இந்த வீக் நம்ம பாவம் செஞ்சா நம்மளுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெனி அக்கா டிவோஷன் எடுக்க ரெடியா இருக்காங்க. நம்ம போய் பாப்போமா ஜெனி அக்கா நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாப்போமா ஆண்டவர் நம்ம கிட்ட அது மூலமா என்ன பேசுறாருன்னு கேப்போம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம சண்டே ஸ்கூல்ல நம்மள ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டின்னு போறாங்க. ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்? வாட்டர் ஃபால்ஸ். செகண்ட் வீக் மலை பார்த்தோம். இந்த வீக் எங்க கூட்டிட்டு போக போறாங்க? எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரியுமா? ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். பயமாக இருக்கா உங்களுக்கு? பயப்படாதீங்க, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த கிராமத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த கிராமத்தை சுற்றிலும் நிறைய காடுங்க இருக்குது. அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்து ஜனங்களுக்கு இந்த காடுகளை பார்த்து பயமே இல்லை குட்டீஸ். ஏன் தெரியுமா? இவங்க ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த காடு எப்படி இருக்கும், அங்கே எந்தெந்த விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அங்கே அங்கே பாருங்களேன் அந்த குட்டி பையன். அந்த குட்டி பையன் பேர் என்ன தெரியுமா? டாம். அந்த டாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். வாங்க நம்ம டாம் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். டாம் என்னவோ அங்கே அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். இல்லை, இந்த பிள்ளைங்கள்லாம் கூட அங்கே விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹண்டிங் போயிட்டு வருவாங்க. டாமிக்கு கூட ஹண்டிங் போகணுன்னா ரொம்ப இஷ்டம். அவன் என்ன பண்ணான், அவங்க அப்பா கிட்டே போய், டாடி டாடி என்னையும் நீங்கள் வந்து ஹண்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டானா. அவங்க அப்பா சொன்னாங்களா, இல்லை டாம், நீ இன்னும் குட்டி பிள்ளையாக தான் இருக்க, நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகு நான் உன்னை ஹண்டிங் கூட்டிகிட்டு போகிறேன் டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோடனே டாமுக்கு கொஞ்சம் வசனம் ஆயிடுச்சு. அவன் சொன்னான், சரி டாடி, ஆனால் நான் வளர்ந்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டேன்னா என்னை நீங்கள் கட்டாயம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னான்னா. அவங்க அப்பா சொன்னாங்களாம், கட்டாயம் கூட்டிட்டு போகிறேன் டாம். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு, வருடங்கள் போச்சு. டாமி, குட்டி டாமியும் இப்போ கொஞ்சம் பெரிய டாமி ஆயிட்டாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிட்டாங்களாம் டாமியை, டாம் இங்கே வா அப்படின்னு. டாடி சொல்லுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு டாமி அண்ணா ஓடி வந்தாங்களாம். டாம் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன், நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? ஹண்டிங் போக போகிறோம். இதை கேட்ட உடனே டாமி அண்ணாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான், ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்களாம். அவங்க அப்பாவுக்கு, அவங்க அப்பா சொன்னாங்களாம், நாளைக்கு நம்ம காலையில் 3:00 நம்ம கிளம்பிடணும் டாம், அதனால் சீக்கிரம் எழுந்திரணும் சரியா? விடியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹண்டிங்கை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு. சரி டாடி, சரி டாடின்னு சொல்லிட்டு டாமி அண்ணா போய் படுத்தாங்களா. ஆனால் நைட்டெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டில் அவங்களுக்கு தூக்கமே வரலையாம். காலையில் அவங்க அப்பா 3:00 எழுப்பின உடனே டக்குன்னு எழுந்திட்டாங்களாம். டாடி நான் ரெடி ஆகிடுறேன் டாடின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, டாடி நான் ரெடி டாடின்னு வந்துட்டாங்களாம். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, ஹண்டிங்க்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டாங்க, முக்கியமாக கன் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், டாமி நம்ம இப்போ போக போகிற இடம் ரொம்ப ஆபத்தான இடம், அங்கே நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், டைகர் இருக்கும், லயன் இருக்கும், பாம்பு இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ என் கையை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது டாமி சொன்னாங்களாம். அதெல்லாம் சொன்னாங்களாம், சரி டாடி நாங்கள் உங்கள் கூடயே தான் இருப்பேன் டாடின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க காட்டுக்குள்ளே போனாங்களாம். காட்டுக்குள்ளே போன உடனே இருட்டாக இருந்துச்சான், கொஞ்சம் டாமி அண்ணாவுக்கு பயமாக இருந்துச்சான். ஆனால் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம். காட்டோட நடு பகுதிக்கு போனப்போ அங்கே அந்த ஒரு புதருக்குள்ளே சலசலன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்க அப்பா சொன்னாங்களாம், டாமி நீ இந்த மரத்துக்கு பின்னாடி நீ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு உடனே அவங்க டாமி அண்ணா என்ன பண்ணாங்க, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். அவங்க அப்பா மெதுவாக அந்த புதரை பார்க்கும் போது அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு டைகர், பெரிய டைகர் இருந்துச்சான் மூணு குட்டியோட. கொஞ்சம் கூட அவங்க அப்பா தாமதிக்காத அவங்க கன்னை எடுத்து கரெக்டாக ஏம் பண்ணி டுமீல்னு ஷூட் பண்ணாங்களாம். உடனே டாமி அண்ணா கூப்பிட்டாங்களாம், டாமி இங்கே வா வான்னு. டாமி அண்ணா வந்து பார்த்தாங்களாம். பார்த்தா அந்த டைகர் வந்து செத்து போயிருந்துச்சான். பக்கத்தில் குட்டி குட்டி டைகர் குட்டிங்க இருந்துச்சான் அழகாக. அந்த அண்ணா சொன்னாங்களாம், டாடி இதில் ஒரு பூனைக்குட்டியை நம்ம எடுத்து போன் டாடி அப்படின்னாங்களாம். அவங்க அப்பா திட்டினாங்களாம், டே இது பூனைக்குட்டி இல்லைடா, டைகர் குட்டிடா, அது வளர்ந்துச்சுன்னா நம்மளே அடித்து சாப்பிட்ருவோம், அது ரொம்ப ஆபத்தான மிருகம் அப்படின்னு சொன்னாங்களாம். டாமி அண்ணா கேட்டாங்களாம், டாடி ப்ளீஸ் டாடி அது குட்டியாக இருக்கிற வரைக்கும், வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம கொண்டு வந்து இங்கே ஃபாரஸ்ட்டில் விட்டுடலாம் டாடின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டாங்களாம்.
சரி அவங்க அப்பா யோசிச்சுட்டு சரி ஓகே டாம், ஆனால் கொஞ்ச நாள் தான் நீ வச்சுருக்கணும், நான் சொல்லும் போது திரும்ப விட்டுருணும் அப்படின்னாங்களாம். டாமி அண்ணாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு குட்டியை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் வில்லேஜுக்கு வர ஆரம்பித்தாங்களாம். அவங்க வில்லேஜுக்கு வரும்போது காலையில் விடிய காலையில் ஆயிடுச்சான். அப்போ எல்லாரும் அவங்க டாமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடு குடு குடுக்குன்னு ஓடி வந்து பார்த்தாங்களாம். ஏய் டாம், டாம் நீ என்னடா வச்சுருக்க கையில் அப்படின்னு பார்த்தா டாமி அண்ணா கையில் என்ன இருந்துச்சு, புலிக்குட்டி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயந்துட்டாங்களா, டேய் இதை யாடா எடுத்துகிட்டு வந்தே, இது உன்னை கடிக்குமேடா அப்படின்னு. ஏய் இல்லைடா, இது குட்டி புலிடா, அதனால் நம்மளை ஒன்றுமே பண்ணாது, இது பெருசான உடனே, கொஞ்சம் பெருசான உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஃபாரஸ்ட்லேயே கொண்டு போய் விட்டுருவோம்டா அப்படின்னு சொன்னானா. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புலிக்குட்டியோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சான். டெய்லி விளையாட போகும்போது சாயந்தரம் ஆனால் டாமி அண்ணா என்ன பண்ணுவாங்க, அந்த புலிக்குட்டியும் கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம், ஜாலியாக விளையாடுவாங்களாம். இப்படியே நாள் ஆக அந்த புலிக்குட்டியாகவே இருக்குமா, புலிக்குட்டியும் வளர ஆரம்பிச்சுதான், கொஞ்சம் நல்லா பிக் ஆயிடுச்சான் அது. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம், டாம் நீ சொன்னபடி அந்த புலிக்குட்டி வளர்ந்துருச்சு, இப்போ நம்ம அதை கொண்டு போய் எங்கே விடணும், ஃபாரஸ்ட்டில் விட்டுருணும் டாம்னு. உடனே டாமி அண்ணா ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம், டேடி டேடி ப்ளீஸ் டேடி, இன்னும் ஒரே 1 வீக் டேடி நான் வச்சுக்கிறேன் டேடி, அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் விட்டுடலாம் டேடி அப்படின்னு சொன்னாங்களாம். ரொம்ப கெஞ்சினாங்களாம், டாடி ப்ளீஸ் டாடி. நான் அவங்க அப்பா சொன்னாங்களாம், டாம் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஏற்கனவே, நான் சொன்ன மாதிரி அது பெருசாயிருச்சு, இப்போ நம்மளுக்கு அது ஆபத்தாயிரும் அப்படின்னு. சரி இதோட 1 வீக் தான் டைம் டாம் உனக்கு, அடுத்த வீக் அது இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க டாடி. டாமி அண்ணாவும் ஓகே டாடின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அன்றைக்கி சாயந்தரம் அந்த புலிக்குட்டியை கூட்டிகிட்டு போனாங்களாம் விளையாடுறதுக்கு. அவங்க விளையாடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கல் இருந்துச்சு, அதை அவங்க பார்க்கவே இல்லை. விளையாடிட்டு இருக்கும்போது கால் தட்டிக்கு கீழே விழுந்த டாமி அண்ணா காலில் பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சான். இந்த புலிக்குட்டி ஓடி வந்து அந்த அண்ணாவோட ரத்தத்தெல்லாம் நக்குச்சான். உடனே வந்து அது மெதுவாக நக்க நக்க அது என்ன பண்ணும், ஃபாரஸ்ட்டில் புலிலாம் என்ன பண்ணும், மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிட்றதுங்க. அந்த ரத்தத்தோட டேஸ்ட் அதுக்கு பிடிக்க ஆரம்பிக்கவும் டாமி அண்ணாவோட காலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ டாமி அண்ணாவுக்கு வலிக்கும், அந்த காலை இழுக்க ட்ரை பண்ணும்பொழுது அப்படியே அந்த டாமி அண்ணாவோட காலை அந்த புலி வந்து கவ்விருச்சான். இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்களாம். ஒரு பையன் அவங்க டாடிக்கிட்ட போய் டாமி காலை வந்து அந்த புலி கடிக்குது கடிக்குதுன்னு கத்திட்டே போனாங்களாம். டாமியோட டாடி என்ன பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அந்த கன்னை எடுத்துகிட்டு ஓடி வந்து அந்த புலியை ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னாச்சு தெரியுமா குட்டீஸ், ரொம்ப நேரம் அது கடந்து போனதுனால அந்த புலி என்ன பண்ணிருச்சு, டாமி அண்ணாவை கடிச்சு கொதறி சாவடிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குட்டீஸ், இன்றைக்கி டாமோட நிலைமை எவ்வளோ பரிதாபமாக முடிஞ்சிருச்சு இல்லை. அன்றைக்கே அவன் அவங்க அப்பா சொன்ன பேச்சை கேட்டிருந்தான், அவன் நல்லா இருந்திருப்பான் இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும் எப்பொழுதும் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. என்ன குட்டீஸ், டாமிக்கு இப்படி ஆயிடுச்சான்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன், அவனுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது, அவன் வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்கல, அவனுடைய அடம், அவனுடைய பிடிவாதத்தானோ, இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். இதில் என்ன தப்பு இருக்கு, இதில் என்ன பாவம் இருக்கு, நாங்கள்லாம் கூட இப்படி தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாம் பிள்ளைகளா, பாவம் நம்ம வாழ்க்கையில் இந்த புலிக்குட்டியை போல தான் வந்து என்டர் ஆகுது. இதில் என்ன இருக்குது, ஒரு சின்ன தப்பு தானேன்னு நாம் நினைக்கிறது எவ்வளோ பெரிய பாவமாக மாறுதுன்னு இப்போ பார்ப்போமா. அப்பா அம்மா எது சொன்னாலும் நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை, உடனுக்குடன் பதில் பேசுகிறோம், அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுகிறோம், கோபமாக பேசுகிறோம். இதுவே என்ன ஆகுது, பிற்காலத்தில் நமக்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய கேப்பு கொண்டு வருது. இது வந்து பார்த்தா நம்ம ஃபேமிலியில் இருக்க ஹாப்பினஸ்ஸே அது கெடுத்துடுது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஃபோனில் கேம்ஸ் ஆடுறது. நம்ம என்ன கேட்குறோம், அம்மா ப்ளீஸ் ரிலாக்ஸேஷன் 10 நிமிஷம் ஆடுறோமான்னு கேட்பாங்க. அப்புறம் 10 நிமிஷம் ஹாஃப் அன் ஹவர் ஆகும், ஹாஃப் அன் ஹவர் 1 hour ஆகும். அப்புறம் என்ன ஆகும், அவங்க வந்து நாள் பூராவும் அந்த கேம்ஸ்லேயே உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகிடும். இந்த கேம்ஸ்னால எத்தனையோ குழந்தைகள் வந்து வசப்படுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, இதில் வர ஆபத்து என்ன, பாவம் என்ன. இது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போட்டி, பொறாமை, சண்டை, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, நான் தான் பெஸ்ட் ஆடுறேன்ட்டு. அந்த மாதிரி இதில் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நாம் இதில் ஒரு
பாவம் பண்றோம்னு கூட தெரியாம அது ஒரு தப்பாகுதுன்னு தெரியாம அதுல வர சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து மீட் பண்ணுன்றதுக்காக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பணத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் வந்து சண்டைகள் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க ஹெல்த் எல்லாம் கூட வந்து இழந்துடுறாங்க. அப்போ ஒரு சின்ன கேம் ஆடுது எவ்வளவு ஒரு பெரிய பாவமா முடிஞ்சது இப்ப தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரிதான் நீங்க டிவி கார்ட்டூன் எல்லாம் பாக்குறதுக்கு அடம் பண்றது, அப்புறம் பார்த்ததெல்லாம் வாங்கி தரணும்னு நச்சரிக்கிறது, அப்புறம் எல்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசுறது, அப்புறம் கோபம் வந்தா கத்தி பேசுறது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, பொருட்களை தூக்கி அடிப்பது, அப்புறம் நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட சண்டை போடுவது, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புக தான் நாளைக்கு ஒரு பெரிய பாவமா மாறிடுது. நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய ஹார்ட் வந்து இந்த மாதிரி வெள்ளையா இருக்கு. ஆனா நம்ம சின்ன சின்ன தப்பு செய்யும்போது அதுல என்ன ஆகுது, கருப்பு கருப்பு கருப்பா ஆகுது. அப்போ நம்ம நிறைய தப்பு செய்யும்போது நம்ம ஹார்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்ப்போமா? பாத்தீங்களா, ஒயிட்டா இருந்த நம்மளோட ஹார்ட் இப்ப என்ன ஆயிடுச்சு, பிளாக்கா அன்கிளீனா ஆயிடுச்சு. நத்திங் அன்கிளீன் கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் த லார்ட். அச்சோ, அப்போ நம்ம வந்து ஏசப்பா கிட்ட எப்படி நெருங்கி சேர முடியும்? நம்மளுடைய ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஏசப்பா நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில மரித்தாரு. ஸோ அவரோட ரத்தத்தால நம்மளுடைய இருதயம் கழுவப்படும் பொழுது நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாகும். நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏசப்பா கிட்ட நம்ம பாவங்களை மன்னிக்கும்படி அவர்கிட்ட ப்ரே பண்ணணும். நம்ம மனம் திருந்தி வாழும் போது நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வருமே, நாம் என்னதான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைச்சா கூட நம்மளை அறியாம சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோமே, அப்போ நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படின்னு அப்படின்ட்டு வருது இல்லை? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறேன், அதன் மூலம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இப்போ கையில் என்ன இருக்கு, ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ள என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்றீங்களா? இல்லை, வெரி குட். இது ஃபுல்லாக ஏர் இருக்கு, நம்ம சுற்றியும் ஏர் இருக்கு இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஃபுல்லாகவும் ஏர் இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த ஏர் தான் அசுத்தம், பாவம், சரிங்களா? அப்போ இந்த கிளாஸ் வந்து நீங்க, உள்ள இருக்கிற ஏர் வந்து பாவம். இப்போ நமக்குள்ள இருந்து இந்த பாவம் வெளியில வரணும்னா இந்த ஏரை நம்ம எப்படி வெளியில எடுக்க முடியும் யோசித்து பாருங்க. பரவாயில்லையே, நல்ல சயின்ஸ் ஸ்டூடெண்ட் போல இருக்கு. நல்ல உறிஞ்சி எடுத்துடலாம், வேக்யூமை வச்சு உறிஞ்சி எடுத்துடலாம். ஆமா, உறிஞ்சி எடுத்தா அந்த வேக்யூம் உள்ள கிரியேட் ஆகாத இந்த கிளாஸ் உடையும், சரிங்களா? அப்போ கிளாஸும் உடையக்கூடாது, ஆனால் உள்ளே இருக்கிற ஏரை வெளியில் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஈஸியான வழி இருக்கு. இப்போ பாருங்க, இந்த கிளாஸ் ஃபுல்லாக என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. அப்போ உள்ள இருந்த ஏர் என்ன ஆயிடுச்சு, வெளியில் போயிடுச்சுல. இப்போ கிளாஸ் ஃபுல்லாக ஏர் இல்லை, வாட்டர் தான் இருக்கு. இப்போ இந்த வாட்டர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடும், மறைந்து ஓடி போயிடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம்ல, நம்மளோட பரிசுத்தத்தை நாம காத்துக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முள்ள இருக்கணும். அவர் நமக்குள்ள இருக்கும் போது நம்மளால பாவம் செய்யவே முடியாது, நமக்குள்ள ஒரு பாவமும் இருக்காது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்போ இருப்பாரு? நாம டெய்லி ப்ரே பண்ணணும், டெய்லி பைபிள் படிக்கணும், ஏசப்பா சொல்றதை கேட்டு அவர் வழியில நடக்கணும். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே இருப்பாரு, நம்மளை அவர் பரிசுத்தமா காத்துக்கொள்வாரு. இதெல்லாம் பார்த்த பிறகு நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல, இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம், பரிசுத்தமா வாழ போறோம்ட்டு. ஆமா பிள்ளைகளா, இதுதான் நாங்க எல்லாருமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். பரிசுத்தத்தை பற்றி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா ஈஸியா புரிய வச்சது யார் தெரியுமா? மிஸ்டர் டிஎல் மூடி. அவரை பத்தி தான் நாம இப்போ மிஷினரி பயோகிராஃபில பார்க்க போறோம். அவர் வந்து அவருக்கு இருந்த டேலண்ட்டு, சாமர்த்தியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் வச்சு அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் எதை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? கடவுளோட ஊழியத்தை செய்ய. நாம் இப்போ அவரை பற்றி பார்ப்போமா?
நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தேவ மனிதரின் பெயர் ட்வைட் லைமேன் மூடி. இவர் February 5 1857 எட்வின் அண்ட் பிளெஸி மூடிக்கு 6வது குழந்தையாக மசாச்சுசெட்ஸ் யுஎஸ்இல் பிறந்தார். அவர் 5th grade வரைக்கும் தான், அதாவது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். அவருடைய தந்தை இறந்த பிறகு அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவருடைய ஃபேமிலியே வேலை பார்த்தார். அதில் போர் அடித்து போய் அவருடைய 17ஆம் வயசில் அவர் வேலை தேடி பாஸ்டன் சென்றார். அவருடைய அங்கிள் சாமுடைய ஷூ கடையில் வேலை பார்த்தார். ஆனால் அவங்க அங்கிள் வந்து மூடிக்கு ஒரு கண்டிஷன் போட்டார், ஒவ்வொரு சண்டேயும் மூடி சர்ச்சுக்கு போக வேண்டும், அந்த அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டாரு. அங்கே சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தவர் மிஸ்டர் எட்வர்ட் கிம்பால். ஒரு நாள் கிம்பால் மூடி வேலை பார்த்து கொண்டிருந்த ஷூ ஸ்டோருக்கு போனார். மூடியை பார்த்து இயேசுவின் அன்பை பற்றி பேசினார். விரைவிலேயே மூடி இயேசப்பாவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்வையே அவரோட பணிக்கே அர்ப்பணித்தார். அவர் சிக்காகோக்கு போனார். குழந்தைகளுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தார். ஏழை திக்கற்ற பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் இயேசப்பாவை பற்றி கற்றுக் கொடுத்தாரு. நிறைய பிள்ளைகள் சேர்ந்தனர். 100, 200 ஆச்சு, 200, 300 ஆச்சு, 300, 500 ஆச்சு. அவருக்கு அங்கே இடம் பத்தலை. ஸோ 1864 அவர் ஒரு சர்ச்சை ஆரம்பித்தார். அந்த சர்ச் இன்றைக்கும் இருக்குது, மூடி சர்ச். அவரே அங்கே பாஸ்டராக இருந்தார். யூஎஸில் 1861 1865 வரைக்கும் ஒரு சிவில் வார் நடந்தது. அப்போ கூட அவர் தன் ஊழியத்தை விட்டு விடலை. அவர் 1000 கணக்கான சோல்ஜர்ஸ்க்கு மினிஸ்ட்ரி பண்ணார், அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணார், இயேசப்பாவை பற்றி எடுத்து சொன்னார். சண்டே ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் 1000 பேர், 1500 பேருன்னு இப்போ இருந்தாங்க. 1871 பார்த்தோம்னா சிக்காகோவில் ஒரு பெரிய ஃபயர் ஏற்பட்டது. மூடியால் தன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. அவருடைய வீடு சர்ச்சு எல்லாமே வந்து இந்த ஃபயரில் அழிஞ்சு போச்சு. அப்போது மூடி ஒரு முடிவு எடுத்தார். இது வரைக்கும் நான் கடவுளை என் ஊழியத்தை சப்போர்ட் பண்ண வேணும் தானே கேட்டேன், இனி நான் அவருடைய அழைப்புக்கு இணங்கி உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்னு முடிவு எடுத்தார். மூடி தன்னுடைய ஃப்ரெண்ட் சாங்கேவுடன் இங்கிலாந்து, அயர்லாண்ட், ஸ்காட்லாண்ட் சென்று ஊழியம் செய்தார். சிறுவர் ஊழியத்திலும் பெண்கள் ஊழியத்திலும் ஒரு பெரிய எழுப்புதலை வந்து அவர் உண்டாக்கினார். 2 வருடம் கழித்து அவர் அமெரிக்கா திரும்பி வந்தார். அமெரிக்காவிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். நிறைய பெண்களும் மாணவர்களும் பைபிள் பற்றி நல்லா தெரிஞ்சு சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று 1886 ஒரு பைபிள் காலேஜை ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா அவர் ஊழியத்திற்கே அர்ப்பணித்தார். ட்ரெய்னிங் விமன், ரீச்சிங் அவுட் டு லாஸ்ட் சில்ட்ரன், பிரிங்கிங் அபவுட் ஈக்வாலிட்டி தான் அவருடைய கோலாக இருந்தது. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை பற்றி எல்லார்கிட்டேயும் பேசினார். அப்போ பிள்ளைகள் எஸ்பெஷலி அவர் சண்டே ஸ்கூல் சிறுவர் இடத்துல அவர் நிறைய ஊழியம் செஞ்சதுனால இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக வளரணும், பரிசுத்தமாக தங்களை காத்துக்கொள்ளணும்ன்ட்டு அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. மூடி December 22 1899 மரித்தார். ஆனால் 2 செஞ்சுரி பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் நம் மனசில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மிஷனரி பயோகிராஃபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ இந்த வாரம் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்ப்போமா? நாம் இந்த லெசனில் பாவம் செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஹார்ட் வரைகிறது ரொம்ப ஈஸி. கலர்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மட்டும் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு ஹார்ட் வரும். குட்டீஸ், நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட இந்த ஹார்ட்டை கட் பண்ணி வாங்கிக்கோங்க, சரிங்களா? இந்த ஹார்ட்டை கட் பண்ணிவிட்டு
இதை வந்து நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் ஒட்டணும் சரிங்களா. அப்போ நான் வந்து இதை வந்து சார்ட் பேப்பரில் ஒட்டியிருக்கிறேன். ஒட்டிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஷேப்பாக சரிங்களா. இப்போ இந்த ஹார்ட் நீங்கள் ஹாஃபாக போட்டிங்கல்ல, அந்த இதுக்கு நீங்கள் இங்கே ஒரு ஒயிட் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஹார்ட்டை வச்சுட்டு அதை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வரைஞ்சி அதுக்கு உள் பக்கமாக கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒட்டும் போது வந்து பார்த்தோம்னா இந்த பார்டர் மட்டும்தான் நீங்கள் ஒட்டணும். இது தெரியுதுங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கம் போடக்கூடாது. இந்த வி மாதிரி வருது இல்லை, இந்த இடத்துல தான் நீங்கள் கம்மை போட்டு இந்த ஹார்ட் மேலே இப்படி ஒட்டணும் சரிங்களா. ஒட்டிட்டீங்களா, இப்போ ஒட்டிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், மேலே ஒரு ஹோலை பஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ரூமில் உங்களுக்கு கை எட்டுற இடத்துல மாட்ட போகிறீங்க. மாட்டிட்டீங்களா. இப்போது இந்த பிளாக் ஹார்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போல்லாம் ஒரு தப்பு செய்கிறீங்களோ ஒரு பேப்பரில், இப்போ நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹார்ட்டில் வைக்கணும் சரிங்களா. அப்பா அம்மா சொல் பேச்சை நீங்கள் கேட்கலன்னா டிஸ்ஒபே அப்படின்னு எழுதி இப்படி வச்சிடணும். இப்போ தாத்தா பாட்டிக்கு மதிப்பு கொடுக்கலையா, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் வைக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தப்பு செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்ட்டை அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கைண்டாக இன்றைக்கி நடந்துக்கிட்டீங்க. வெளியில் யாரோ வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சீங்க. அப்போது இன்றைக்கி அது கைண்ட்னஸ் போட்டுக்கோங்க. அப்பா அம்மா சொல் பேச்சு எல்லா பேச்சும் நீங்கள் கேட்டீங்க. ஸோ ஒபீடியன் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க சரியா. இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப லவ்விங்காக இருந்திருக்கீங்க எல்லாருக்கிட்டையும். பிரதர்ஸ் கூடலாம் சண்டையே போடல, ஸோ லவ்விங் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க, உங்கள் பொறுமையே இழக்கவே இல்லை, எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு நாளைக்கு கவுண்ட் பண்ணி பாருங்கள், இதில் ஃபோர் அதில் த்ரீனா, அப்போ இன்னைக்கு நீங்கள் வெரி குட் பாயாக இருந்திருக்கிறீங்க, வெரி குட் கேர்ளாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் இதில் ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஐயோ எஸ்அப்பா நான் இவ்வளோ என்னோடய ஹார்ட்டில் வந்து இவ்வளோ பாவம் இவ்வளோ தப்பு வச்சுருக்கேனே மாற்றணும்ன்ட்டு நாளைக்கு திருப்பி இந்த பேப்பர்ஸ் எடுத்துடுங்க. நீங்கள் உங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள், ஒரு ஒரு தப்பு செய்யும் போது பண்ணும் போது நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. நேற்று கெட்ட வார்த்தை பேசுங்களா இன்றைக்கி பேச மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண 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 நீங்கள் உங்களையே அனலைஸ் பண்ணலாம், நம்மக்கிட்ட பேட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கா குட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கா. அப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களை கரெக்ட் பண்ணும் போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எல்லாமே ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை வழி நடத்துவார். இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணோம், எல்லாருமே இதை செய்வீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் என்ன தெரியுமா, மெமரி வேர்ஸ். ஆமாம், இந்த மெமரி வேர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, யாருன்னு போய் பார்ப்போமா. ஹலோ குட்டீஸ், நான் தான் மூமு மாடு. நான் உங்களுக்காக காட்டிலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் வசனம் சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வசனம் கற்றுக்கலாமா? ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். குட்டீஸ், நம்ம தெரிஞ்சே பாவம் செஞ்சிட்டே இருந்தா நம்ம பார்த்த கதையில டாமனனுக்கு என்னாச்சோ அதே தான் நம்மளுக்கும் நடக்கும். ஆனா நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவரோட வாழ்ற நித்திய ஜீவனை நம்மளுக்கு கொடுப்பாங்க. வாங்க குட்டீஸ், நம்ம இந்த வசனத்தை திரும்பி படிக்கலாமா? ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ நம்ம சூப்பரான செக்மெண்ட் குள்ள வந்திருக்கோம். என்னன்னு தெரியுமா, இந்த செக்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்க போகுது.
எங்களுடைய பிகினர் சில்ட்ரன் எல்லாருமே ஒரு பைபிள் கேரக்டராக வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்க வந்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியாது. அவங்க வந்து அவங்கள பற்றி நிறைய க்ளூஸ் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. இட்ஸ் கோயிங் டு பி லைக் எ ரிடில் மாதிரி தான். அவங்க அவங்களுடைய க்ளூஸ் வந்து சொல்லும் பொழுது அந்த க்ளூஸை வச்சு நீங்கள் அவங்க என்ன கேரக்டரில் வந்திருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆர் பிகினர் சில்ட்ரன். யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாமா சில்ட்ரன்? நான் யார் தெரியுமா? நான் இரட்டை குழந்தைகளுக்கு தாயானவள். நான் உங்களுக்கு மட்டுமல்லாது உங்களின் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று கூறியதன் மூலம் நான் ஆண்டவரால் அடையாளம் காட்டப்பட்டவள். நான் விசுவாசத்தின் தகப்பனின் மருமகள். இவங்க யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா சில்ட்ரன்? எஸ், கரெக்டாக சொன்னீங்க. நான் தான் ரெபேக்கால். தெரியுமா, நான் ராஜாவின் மகள். நான் நடனத்தில் சிறந்தவள். முதலில் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுத்தவரை தலையை பரிசா கேட்டவள். யாரா இருக்கும் குட்டீஸ், கெஸ் பண்றீங்களா? நான் தான் சலோனி. நான் யார் தெரியுமா? நான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவன். ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன். என் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் கண்டவன். நான் முதல் இரத்த சாட்சி. என்ன குட்டீஸ், யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? சூப்பரா சொன்னீங்க குட்டீஸ். நான் யார் தெரியுமா? நான் தான் ஸ்டேவான். நான் இஸ்ரவேலில் தாயாக எழும்புமல்லவும் கிராமங்கள் பாழாய் போயின. கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் யார் தெரியுமா? நான் இஸ்ரவேலின் முதல் பிரதான ஆசாரியர். மக்களின் வற்புறுத்தலுக்கு அடிபணிந்து கன்றுக்குட்டியை உருவாக்கினார். தன் சகோதரியோடு இணைந்து தன் சகோதரனுக்கு எதிராக பேசினேன். நான் ஒரு இறைவாக்கினர். நான் என் சகோதரனுக்கு வாயாக செயல்பட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு? ஐ திங்க் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக சொன்னீங்களே. எஸ், இவர் தான் ஆரோன். நான் யார் தெரியுமா? நான் ஜெபித்த உடனே பாகால் தீர்க்க தரிசிகள் எல்லாம் பயந்து போனார்கள். நான் ஜெபித்த உடனே கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் நம்பத்தக்கதாக வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை இறங்க பண்ணினார். 450 பாகால் தீர்க்க தரிசிகளை வெட்டி போட்டவர். சுழல் காற்றினால் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டவன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரா இருக்கும்னு சொல்லிட்டு. இவருடைய சீஷரும் ஒரு தீர்க்க தரிசி தான். இப்போ இவங்க ஆக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க சில்ட்ரன். இவங்க பண்ணுற ஆக்ஷனை வச்சே நீங்கள் இவங்க யாருன்னு இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இவங்க தான் எலியா தீர்க்கதரிசி. நான் யார் தெரியுமா? 7 ஆவி என்னிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவால் துரத்தப்பட்டது. நான் இயேசுவின் நெருங்கிய பெண் சீஷி. கடைசி நாட்களில் அவர் கூடவே இருந்தேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதலில் அவர் தரிசனத்தை பெற்றவள் நானே. என்ன சில்ட்ரன், யோசிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு? எஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்களே.
மகதலேனா மரியாள். நான் யார் தெரியுமா? ஐ எம் அ லவ்விங் சிஸ்டர். நான் ஒரு முதல் பெண் தீர்க்கதரிசி. என்ன குட்டீஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, உங்களுக்காக இன்னொரு ஈஸியான க்ளூ தரப்போகிறேன். சிவந்த சமுத்திரத்தை கடந்தவுடனே தம்புரு என்னும் வாத்தியத்தை இசைத்து நடனமாடி பாடி உற்சாகப்படுத்தின ஒரு தலைவி. கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Yes, you're correct. Miriam. What is this? Yes, naan dan Miriam. Aar theriyuma naan nilathai payiridigiravan. En kaanikaiyai devan angikarikkavillai. Ulagathil mudhal kulai seidhavan. Easy-a kandupidichittingale. Sariya sonninga. Naan Kain. நான் யார் தெரியுமா? நான் தான் இசிறுவேலி, முதல் இளவரசன். நான் நட்பின் நிலக்கலம். அநேக பேர் கொண்டாகிலும் கொஞ்ச பேர் கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை நின்றேன். நான் மகா தைரியசாலி, கர்த்தருடைய வல்லமைய அறிந்தவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். நான் யார் தெரியுமா? என்ன சில்ட்ரன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கீங்க. எஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. Yes, you are the Jonathan, friends. ஜாலியாக இருந்ததா? என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ நீங்கள் எங்கள் பசங்க வந்து க்ளூ கொடுக்கும் பொழுதே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேரக்டர் பற்றி தெரியாதவங்களும் இந்த க்ளூஸ் எல்லாம் வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டெய்லியும் நீங்கள் பைபிளை வாசிக்கணும். அப்போ இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஓகே வச்சுடுறேன். ஓகே, அடுத்தது இந்த வாரம் நம்ம நிறைய குட்டீஸ் வந்து அவங்களே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்துட்டு வரலாமா சொல்கிறேன்? Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. புரிஞ்சுக்க முடியும் பைபிளில் மேத்யூ 5 அண்ட் 6 சாப்டரை நல்லா படிச்சுட்டு இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி
கட்டாயம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ எல்லாருமே வந்து கை கூப்பி கண்ணை முடிச்சோம் பண்ணி வைண்ட் பண்ணலாமா சொல்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் சுவாமி எங்களோடு இருந்த தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த செஷன் எல்லாவற்றையும் எங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் நடத்தி கொடுத்தீங்க, அதற்காக உங்கள் ஸ்தோத்தரிக்கணும் தகப்பனே. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்பா, எங்களோட பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். ஜெசிகா ரியாக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா லூத்ராஜ் பெஞ்சமின் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். ஆலன் ஜெரோமே உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் தேவனாய் கர்த்தர் நீர் படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் அப்பா தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சுவாமி உங்களுடைய கரம் இருக்கட்டும். அவங்களை ஆசீர்வதிங்க, ஞானத்தினால் நிரப்புங்க தகப்பனை. எல்லா தீங்குக்கும் நீங்கள் விளக்கி அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்கிற அந்த தெய்வீக ஞானத்தை என் தேவனாய் கர்த்தரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவாமி நீங்கள் தந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் தகப்பனே இந்த பிள்ளைகளை பார்க்கும் வரையிலும் ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் அப்பா இருந்து நீ வேலி அடைத்துக் கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இந்த இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சில்ட்ரன், நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய், காட் பிளஸ் யூ ஆல்.